குழந்தைகிட்டயா காணலையா சொல்லி நிறைய அன்புள்ளங்கள் வந்து பர்சனலா கேட்டீங்க. அப்ப அவர்களுக்கு தான் இன்றைய தினம் வந்து ஏஞ்சல் குட்டிக்கு தான் அந்த நான் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே. தக்காளி பழம் மங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த வீட்டமைப்பு எல்லாத்தையுமே பார்த்தா நாங்கள் இங்கே இருந்து வளர்ந்து நாங்கள் அப்படி எல்லாமே ஃபுல்லாக மாறிட்டுது. இந்த மாதம் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் வேணும், அதே மாதிரி வார மாதம் பர்த்டே சர்ப்ரைஸ் அன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மண் சட்டியில் முட்டை வந்து பொறிச்சு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எதனால் நாங்கள் சடன்லியாக முட்டை குழம்பு வைக்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கி வள்ளிபுர கோயில் தீர்த்தம் மார்க்கெட் எல்லாமே போட்டு அப்போ இன்றைய தினம் டக்குன்னு பார்த்தேன். ஸோ அப்போ மச்சை மாவும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி பொறிச்ச முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரசம்பளுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. சின்ன சின்ன கட் பண்ணி தேங்காய் பெல்லாம் போட்டு சிக்கன் இருக்கும் வந்து வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா தேசிக்காயெல்லாம் போடணும். இப்போ நான் வீட்டில் இருந்த கருவாடையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்னால் மச்சை வாசனை இருந்தால் தான் நான் சாப்பிடுவேனும். இப்போ அது நான் அடி இருந்த கருவாடையும் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ முதல்ல நாங்கள் இந்த பவுலுக்கு முட்டையை அடித்து ஊற்றுவோம். ஏதனும் பொறிச்ச முட்டை குழம்புலாம் வைக்க போகிறேன். ஓகே, அஞ்சு முட்டையில தான் அன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ முட்டை போடுறேன், கொஞ்சம் உப்பும் போட்டுருக்குது. என்ன சொன்னால் கறிக்கும் உப்பு போடுவேன் தானே, இருந்தாலும் வந்து முட்டை சுவையிலையும் வந்து உப்பு பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கலக்கி ஆச்சு. இப்போ இதை நான் வட்டம் வட்டமாக பொறிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், நாங்கள் பொறிச்ச முட்டை குழம்புக்கு முட்டை வடிவாக பொறிச்சு எடுத்துட்டோம்.
அப்படியே இப்போ இந்த பொரிச்ச எண்ணெய்க்கு அப்போ நான் என்ன செய்வேன்னா எடுத்து வச்சுக்க கருவாடும் போட போகிறேன். பாருங்க குத்தரிசி சோறும் ரைஸ் குக்கரில் எப்படி நல்லா அவிஞ்சி பூ போல் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பதமாக சோறும் வெந்து வந்துட்டு. ஓகே, எண்ணெய் நல்லா பொரிச்சுட்டுது. இப்போ நான் இந்த பொரிச்ச முட்டை குழம்பையும் வந்து வதக்கித்தான் வைக்கணும். இப்போ நாடு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சிடலாம். கடுகு கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வடிக்கணும் மேம். அந்த கட்டத்தில் அந்த வெங்காயம் எல்லாம் போடணும். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நான் எப்போவுமே வந்து கருவேப்பிலை கறக்கி போடுறதுனா வழங்கும் போது போடுறதில் இறுதிக்கட்டம் நான் வந்து கருகிற கருவமாக தான் நாம் கருவேப்பிலையே போடுறோம். ஓகே, இது இப்போ கொஞ்சம் வதங்கி வேற அப்படியே நாங்கள் இதுக்கு தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் வெங்காயமா எல்லாமே நல்லா வதங்கி வந்து இப்போ பொரிச்ச முட்டை குழம்புக்கு நாங்கள் ஒரு கிழவை தான் தயாரிக்கப்போம். அதாவது பாருங்க என்னா இப்போ கடைசியாக தான் முட்டையே போடணும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு. முட்டைக்கும் உப்பு போட்டு தான் பொரிச்சது. தேவையான அளவு உப்பு உப்பு போடணும். அடுத்து என்ன செய்ய போனா இப்போ வந்து கொழும்பு அப்படியே இப்போ இருக்கு. என்ன செய்ய போனா புளிக்கரசல் விளக்கம் புளி தக்காளி பழம் போட்டனாலே அப்போ புளியும் அப்படியே தருங்க. இதுக்கு என்ன சேர்க்கணும்னு சொன்னால் பாருங்க நல்லா பச்சை வாசனை போகும், தூளுட வாசனை போகும், நம்ப வரும். இப்படியே இருக்க நம்ம பால் விட போவோம். முதல் பால் மடித்து வச்சுருக்கேன், அது வந்து கடைசியாக தான் விடணும். அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு அஞ்சு பேர் இருக்கிறது தான் சாப்பிட போகிறோம். அப்போ இன்றைக்கியாக நான் வந்து ஒரு ஒரு முட்டையாக தான் பொரித்து வச்சுருக்கேன். இந்த சின்னதாக போட்டாலும் வந்து உடஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு குழம்பு கலவையாக ஆக்கியாச்சுது. இது வந்து கொஞ்சம் நல்லா வத்தி கொதிச்சு வரத்தான் நான் இப்போ எல்லாத்தையும் போடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு கலவை நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்படியே இந்த கொதிச்சதுக்கு தான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கான முட்டை பொரியலை நான் போடப்படும். இனிமேல் இந்த குழம்பு கலவை இந்த முட்டையில் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வத்தல் கறியாக வரும். இப்போ நாம் அப்படியே மூடி விட போகிறோம். இனிமேல் அப்படியே மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்தால் திறந்து பார்ப்போம். பாருங்கள் பொரித்த முட்டை குழம்பு எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னா பாருங்கள். முட்டையெல்லாம் நல்லா ஊதி போய் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா பாருங்கள் அப்படியே உடையாமல் நல்லா ஊதி போய் வந்திருக்கு. இந்த ஒரு முட்டையே சோத்தோட இச்சு செமையாக சாப்பிடலாம். பாருங்கள் நல்ல வத்தல் கறியாக சூப்பராக வந்துட்டுது. ஓகே பார்த்தீங்களா,
என்னுடைய சூப்பரான மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டு, பொரித்த முட்டை குழம்போட. இப்போ இதோட இன்னெல்லாம் இன்னும் சமைச்சு வச்சுக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. அது பொரித்த முட்டை குழம்பு, கேரட் போட்டு, பருப்பு, வெள்ளைக்கறி, அப்படியே கருவாடு. பார்த்தாலே சிரிப்பு தான் வரப்போகுது. அதை வந்து இருந்த கருவாடை சும்மா மச்ச வாசனைக்காக தொட்டு சாப்பிடுவதுக்காக நான் பொரித்து வச்சுருக்கிறேன். அப்படியே பாருங்கள், வல்லாங்க, சாம்பல், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு குத்தரிசி சோ பார்த்தீங்களா, இருந்ததை வச்சு. அப்புறம் இன்றைக்கி தீத்தமன் சொன்னாடி எல்லாம் கடை எல்லாமே போட்டு பேபி எல்லாமே வீட்டை தான் இருந்துச்சு. ஸோ அப்போ பட்டுன்னு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மதிய சாப்பாடு இந்த சமையலும் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ சுவாசம் அட கயன் ரவி என்னன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ரீல் வேலை செய்துட்டீங்க. மூணு பேருக்கும் சாப்பாடு தயாராகி. வெல்கம் டு ஜெலி விளாக். நான் உங்கள் சேரன் நினைக்கிறேன்னு சொன்னால் அணுகூட்ட தான் நிற்கிறேன். ஸோ என்ன வந்து நிறுந்த நாட்கள் அதாவது இப்போ இந்தியோட ஒரு கிழமை கிட்டே காணலையேன்னு சொல்லி நிறைய அன்புள்ளங்கள் வந்து பர்சனலாக கேட்டீங்கள். அப்போ அவர்களுக்கு தான் இன்றைய தினம் என்னுடைய காணொலி கூட அமைந்திருக்கு. பாருங்க, உண்மைக்குமே வந்து நான் நல்ல சுகதில் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். அப்போ ஏன் காணொலி போடலைன்னு சொல்லி அடுத்த மனம் உங்களோட மனசில் கேள்வி எதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த சுவாசம் வந்து வீட்டு வேலை திட்டங்கள்லாம் எடுத்து தண்ணி செய்யறதுனால கொஞ்சம் ஈஸி. அப்போ ஆகவே அவர் வந்து வீட்டிலேருந்து இல்லை, இப்போ சுவாசனா வேண்டாம் தான் வீடியோக்கள் எடுத்து எடிட் பண்ணி போடுறது எல்லாமே அவர் தான். அவர் வந்து அந்த வேலை திட்டங்களில் ஓடித்திருந்தாடி நான் வீடியோ போடல. ஸோ இதுதான் காரணம். இது வந்து ஒன்றுமே இல்லை, அது ரெண்டு நாளாக வந்து அது வளமையாக நடக்கிறமே தான் கொஞ்சம் தடிமேன் அந்த மாதிரியான இயலாது. மற்றபடி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். இப்போ வந்து ஏன் நான் அணுகூட்ட நிற்கிறேன்னு சொன்னால் இன்றைய நம்ம வந்து என்னோடய வீட்டை வந்து கிரில் வேலை நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சமைச்சி சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தேன். அப்போ அங்கே வந்து ஒரே சத்தமாக இருக்குது. அதோட வந்து வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்ரீ வெள்ளிக்கிற ஆழ்வார் கோயிலில் தீர்த்தம். ஸோ தீர்த்தம்னு சொன்னாலே பின்னே இருந்தால் வந்து 2 மணிக்குள்ள தான். இப்போ இந்த இடத்துல வந்து நின்றாலே நல்ல ஒரு புது நம்ம பார்க்கலாம். அப்போ சுவாச சொன்னால் இந்த வேலை முடிய தான் பயன் ஒரு எனக்கு இன்னொரு அண்ணா எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அப்போ நான் பார்த்து வந்து பனுவும் தம்பி குடியனும் தனியாக தான் நிற்கிறேன். மேம் வசந்த மேஞ்சி மாமா வந்து கோயிலே போயிடணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கீர்த்தம் பண்ணு சொன்னால் பார்க்க மாட்டீங்க. எப்பவுமே இல்லாமல் வந்து பழமைக்கு எது மாறா இந்த வள்ளிக்கிற கோயிலில் தீர்த்தம் பண்ணு சொன்னால் மாலை நேரத்தில் சென்னை மண்டு சொன்னால் அப்படி அதாவது லேண்ட் மாஸ்டர், டிராக்டர், மோட்டர் பைக்கு, வேன், கார் நிறைய சரியான கிரௌண்டே இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு பழைய நினைவுகள், அதாவது நாங்களும் இதில் இருந்து என்ன சொல்கிறது கோயிலுக்கு வளர்க்கிட்டு போகணும் சைடத்தில் இருக்கும்போது, அப்புறமா வந்து போகாத நாட்களில் கூட இதில் இருந்து பார்க்குறேன். அப்போ நானும் நானும் போகல, தானே பேனும் சொன்னால் பிராணம் வீட்டை தான் நிற்கிறேன்னு சொல்ல. அப்போ இப்போ நான் சமைச்சிட்டு சாப்பாடு இல்லை, மதிய மனுவும் சமைக்கல, பாபாக்கு வந்து சாப்பாடை கொடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே தான் நிற்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சுவாச என்னை விட்டுட்டு வெளியில் அருளான்னு போனாலே நான் ஓட ஓடி வாங்கிறது வந்து அனுபவிட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அங்கே சரியான வெயில் நாட்கள், ஆனால் வெயில் நாட்களையும் வந்து இந்த வசந்த மாளிகையில் வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்காது. நல்ல ஒரு கூலாக சூப்பராக இருக்குது, நல்ல காத்தோட்டத்தோடு. அது இந்த வீட்டு அமைப்பு எல்லாத்தையுமே பார்த்தா நாங்கள் இங்கே இருந்து வளர்ந்து நாங்கள் அப்படி எல்லாமே ஃபுல்லாக மாறிட்டுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதி வாய்ப்பாக காத்தோட்டங்கள் நல்ல கூலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கூட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அக்ஷயன். ஸோ அப்பாவும் சொன்னாங்கன்னா அக்ஷயன் அஜய் என்று தான் சொல்லி கூப்பிட்றது. இந்த குட்டிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயா தான் பேர். ஆனால் நான் தான் ஏஞ்சலன்னு சொல்லி இன்றைக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு ஏஞ்சலன்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா நானாக வச்சு கூப்பிட்ட பேர் எங்கள் குட்டி எனக்கு. அதே மாதிரி தான் இப்போ தம்பிக்கு மாதிரி ஏஞ்சல் குட்டி இருந்த தம்பி பாப்பாக்கள் இருந்த அவருக்கு மன எல்லாருமே அக்ஷயன் அஜயன்னு கூப்பிட்டாரு. நான் வந்து தம்பி குடியன் தம்பி குடியன்னா கூப்பிடுவோம். பிஏ குடியன்னு கூப்பிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தம்பியை காட்டின நேரத்தில். இவை அஜய் அக்ஷயன் கூப்பிட்டாலும் நான் பெருசாக சரிசாயிக்கிறேன். குடியன்னு சொன்னால் ஆக்கான உடனே பரபரப்பாக வந்து பார்த்து கொண்டுட்டார். மற்ற வந்து எங்கள் வீட்டிலேருந்து அனுகுண்ட வீடும் பக்கத்துலன்னு சொன்னாலே நான் தினமும் வந்து
இப்போ காலையில் அடிக்கிறேன் நம்ம குடியனா இருக்கா வந்து தூக்கி கொஞ்சிட்டு போனால் தான் அந்த நாடே எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அப்படி நானும் தம்பி குடியன் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ தம்பி குடியை நான் இந்த தூக்குற மாதத்தில் வந்து அக்காவுக்கு நம்ம ஏற்ற பிள்ளைன்னு தூக்குறதுல எனக்கு பயம், ஏதோ இன்னும் தெரியல அந்த குடியிட்ட அதாவது அவனோட பிள்ளைக்கு அவரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டேன். இப்போ கூட நான் இங்கே அதாவது நான் கிச்சனில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன், தம்பி குடியனை பிராந்திலாம் படுத்திருக்கு, தம்பி குடியை தம்பி குடியனு சொல்ல கூட செவி சாஜி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்னொரு பாருமோ எழுச்சி மாந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்குது, இன்னுமே நல்ல வழியாக இருக்கு. இப்போ ஆளுங்க வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஓ இதுவும் ஒரு சுகாதாரம் நான் நினச்சி இது இதோட சேர்த்து கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குது. எனக்கு இப்போ இந்த வீட்டில் வந்தாலே என்ன சொல்ல நல்லா காற்று விட்டு மனநல அமைதியாக இருக்கு. அதோட வந்து தம்பி குடியனையும் பார்க்க பெண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பாருங்கள் நான் அவ்வளோ சுகபல ஆரோக்கியத்தோடு நல்ல தோணும் வந்து கருத்துட்டு இருக்கேன். ஸோ மிகவும் ஹாப்பியாக இருக்கும். நேரம் இல்லாதனால தான் நான் வந்து வீடியோ போடையில் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் உங்களோட சொல்லணும். என்னென்னு சொன்னால் வீடியோ மூலமாக என்னை பார்த்து பழையனவர்கள் வந்து இப்படி என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோக்கள் போட காலதாமதமானாலும் ஒரு சில வேலை திட்டங்கள் அதாவது வந்து உங்களோட நிகழ்வு வந்து நான் தான் செய்வோம்னு சொல்லி ஸோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படியான அன்புள்ளங்களில் புரிந்துணர்களுக்கு நான் சிலான வணக்கத்தை நான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் வேணும், அதே மாதிரி வார மாதம் பர்த்டே சர்ப்ரைஸ் அண்டு நினைவு நிகழ்வு இது எல்லாத்தையும் வந்து நான் தான் செய்வோம்னு சொல்லி எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஸோ அப்படியானவர்களுக்கு வந்து இன்றைக்குமே வந்து நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு இன்றைய தினம் காணொலியாக பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்து எழும்பி வீட்டு வெளியிலலாம் செஞ்சுட்டு அப்புறம் அனுபவம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து இன்றைக்கு கீதாமன் சொன்னாலும் இதால் வந்து நிறைய பக்த அடியார்கள் போவார்கள். அப்போ நானும் அனுபவம் வந்து நல்ல புதினமும் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்ததுக்காண்டா இங்கே வந்தால் நமக்கு இன்னும் வந்து நான் தொடர்ச்சியாக காணொலிகளாக போடுவேன். இன்னும் வந்து நல்ல சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் இருக்குது, தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக பாருங்கன்னு சொல்லும்போது தான் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம் சாரும் நீங்கள் தான் காணொலி தொடர்ச்சியாக போடலன்னு நினைப்பீங்க. உண்மைக்குமே ஒரு சில காரணங்களால் தான் போடையில் இன்னும் வந்து தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளையும் வரும். மற்றது வந்து மென்மேலும் சொல்ல போனால் எனக்காகவும் வந்து சில அன்புள்ளங்கள் உங்களோட நிகழ்வுகளுக்கு காத்திருக்கிறீங்களே, உண்மைக்குமே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் எதுக்காக இந்த விஷயத்தை இன்றைய காணொலியில் நான் அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட பாருங்க இன்னொரு பிளக்காரர்கிட்ட தான் என்னுடைய ஃபோன் நம்பர் வேண்டி நீங்கள் ஒரு நிகழ்வை குறித்து கதைச்சிங்களே ஷேர் நீங்கள் எங்களுக்கு இந்த நிகழ்வை செய்யணும்னு சொல்லி அப்போ தான் எனக்கு வைக்கிட்டு ஓகே அப்போ என்ன எவ்வளவு இதாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன நான் சிறப்பாக செய்கிறதா அந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக வந்து அப்போ நீங்கள் நேற்றைய தினம் கதைச்சதான நிகழ்வு எல்லாம் நாங்கள் இப்போ மாத கடைசியாக இருக்கிறனாடி அதை மிகவும் சிறப்பாக செய்யலாம். பாருங்க ஒரேஞ்ச் நல்ல கூலாக இருக்குது, அதாவது அணுகிட்ட வந்தது கம்மியாக சொன்னால் இன்னும் அணு சாப்பிட இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்கு என்ன இருக்கும் பாருன்னு சொன்னால் பார்த்தேன் ஒட்டைமிளகு ஜூஸ் இருக்குது, அப்புறமா ஒரேஞ்ச் பிடிக்கும் அது வர நல்லா கூலாக இருக்குது, இப்போ சாப்பிட நல்லா இருக்கும். எனக்கு ஒரு கொஞ்சம் கடுமையாக இருக்குது, அதில் வந்து ஒரேஞ்சில் வந்து என்ன சொல்கிறாங்க விட்டமின் சி அண்டு அப்போ சாப்பிட்டா அல்ல சூப்பராக இருக்கு. ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொடுப்பேன். நாளைய தினம் வந்து சுவாசித மாமாட பிள்ளையில கீ பர்த்டே, அப்போ கண்டிப்பாக வந்து எங்களை மறைச்சிருந்தாங்க அதுக்கு நாளைய தினம் நாங்கள் போவோம். அதையும் வந்து ஒருவேளை அதை காணொலியாக பதவிடலாம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட நாங்கள் அந்த நிகழ்வையும் வந்து பதவிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் சில சுவாரஸ்யமானவர்கள் இந்த மாதம் வருமானம் எல்லாம் சொல்லி விளக்கால செய்ய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக காணொலியில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மென்மேலும் எங்களுக்கு வந்து ஆதரவு தருவதான அன்புள்ளங்களுக்காக வந்து ஸ்பெஷலி நான் வந்து உங்களோட நிகழ்வு நான் தான் செய்யணும்னு சொல்லி எனக்காக காத்திருக்கிறான அன்புள்ளங்களுக்கு வந்து நான் வந்து விசேஷ விசேஷ நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இப்போ இத்துடன் நான் முடிச்சுக்கொண்டு அப்புறம் நானும் நானும் என்ன செய்யப்பட முடிச்சுன்னா வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காத்தோட்டமாக இருக்குது, அப்படியே கோயிலுக்கு போகிற பக்த அடியார்களை வந்து நாங்கள் என்ன சொல்வது புதினம் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க பிபி இது யாருக்கு, இது வந்து ஏஞ்சல் குட்டிக்கு தான். அந்த நாள் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே. ஸோ இன்னைக்குமே இதை டக்குன்னு ஊதினோன்னு எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா நாங்கள் கடந்த காலத்தில் சைவமாக இருக்கும்போது
சில கிளியப்பதங்கள் எல்லாம் கோயிலுக்கு நாங்கள் குடும்பமாக போவோம். போகும்போது நான் வந்து என்ன சொல்ல, இந்த ரப்பர் பாம்பு வளைய பாம்பு இப்படி நாங்கள் வாழில் பிடிச்சு கொண்டு இப்படி அப்படிக்கு இப்படி தலை மட்டும் இப்படி ஆடும். ஒரு ஒரு கட்டம் கட்டமாக வந்து ரயில் பட்டி பூட்டினா மாதிரி இருக்கும். அப்போ நான் அது வேண்டினான். அதே மாதிரி பிபி என்று சொன்னால் அதுலேருந்து இங்கெல்லாம் மட்டும் இருக்கும் ஒரு மஞ்சள் கலந்து பிபி, அதை வேண்டி நானும் அனுஷியாக்காம் அவள் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வேண்டியப்ப அனுஷியாக்கா பழதாக்கிட்டேன். அப்போ நான் தான் அண்ணி வேண்டி வச்சுப்போம். ஒரு நாள் பிபிக்கா பெரிய ஒரு கலவரமே எங்கள்கிட்ட வீட்டில் நடந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஊதினோன்னு பாருங்க, கடந்த காலத்துக்கே போயிட்டேன். இதையும் வந்து கோயில் திருவிழா தான் பண்ண, நேற்று வந்து வல்லூர் கோயில் திருவிழா இது இருக்குதான்னு ஜெயராசனை போயிருந்தார். அப்போ நான் சொன்னேன் காசை கொடுத்துட்டு இனிமாக விளையாட்டு பொருட்கள் வேண்டிட்டு வாங்கணும்னு சொல்லி. அப்போ அவர் வந்து பிபியாக வேண்டிட்டு இருந்தார். உண்மைக்குமே வந்து பாருங்க, இப்படி பார்க்க சிம்பிளாக இருந்தால் ஊதும்போது தான் எங்களுக்கு எப்படி பழைய ஞாபகங்களை கொண்டு வந்தோம். அதே மாதிரி சின்ன வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்களும் சந்தோஷப்படணும் மாட்டேக்கா, நான் உங்களுக்கு ஊதி காட்டேன் பாருங்க. அந்த சத்தமெல்லாம் கேட்குதா? தம்பி குடியை தான் திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல பல ஆரோக்கியத்தோட தான் இருக்குவேன். இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சார். பாய். சூடா டீயும் டீயோட அப்புறம் குட்டி டிஷ் இருக்கு, என்ன இருக்கு அதுக்குள்ள சுக்கு பண்ணியார பனங்கா பண்ணியாரா சுட்டுனீங்களோ? இல்ல இல்ல, அண்டின்ற மகள் சுட்டுட்டு தந்த உடனடியா இப்ப நேற்று அதுதான். அதாவது இது வந்து அண்டின மகள் வந்து சுட்டவா பக்கத்து கொடுத்தானுல இந்த டீயும் குடிக்கல அப்படி எடுத்து. சூப்பர். டீ பாப்பம் அணு உண்மைக்கும் சொல்லியாகும் போது உனக்கு சொல்லிடுறேன், நான் பார்க்குற உள்ளங்களை சொல்லிடு. அணு வந்து டீ நல்ல டேஸ்டாக போடுவா, கூட போடணும்னு ஓ மாத்தடிப்பா இருக்கணும், மற்ற தேயிலையும் கொஞ்சம் கூட அடிக்கணும். இப்போ மிளகா போட்டு நல்லா சூப்பராக டீ ஊற்றுவேன். இப்படி இருந்தால் இந்த பிள்ளைக்கு தெரியும். டீ குடிக்க விடுவா, போக்க கொண்டு வச்சு தந்துக்கிறேன். இல்லை அதை கடிக்கடி குடிக்க மாட்டேன். நல்லா இருக்கா? குடிங்க.